தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. சீனி முக்கால் கப்பு, அதாவது அதே கப்லேயே ரெண்டையும் அளந்துக்கோங்க. ஒரு கப்னா முக்கால் கப் சீனி. நெய் வந்து ஒரு 5 இல்லாட்டா 6 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜார் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஈரம் இருக்கக்கூடாது. இப்போது பொட்டுக்கடலையை போட்டு நைஸாக அரைச்சிருங்க, நல்லா மாவு மாதிரி அரைச்சிருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சீனியும் அதே மாதிரி அரைச்சிருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே சாப்பிட்டு பார்த்துருங்க, இனிப்பு போதுமா இல்லை பத்தாதான்னு. பத்தாட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கூட இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யை உருக்கி விட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடாகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கணும், அப்புறம் அடுப்பு அமர்த்திடணும். இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டேன். இப்போ இந்த நம்ம பொட்டுக்கடலை மாவு எடுத்து அதில் போட்டு கிண்டணும். நல்லா நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டிடுங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் பட்டுருச்சு. இப்போ இது வந்து வெதுவெதுன்னு இருக்கு, ஏன்னா அடுப்பு நம்ம அப்பயே அமர்த்திட்டோம். வெதுவெதுன்னு இருக்கு. இந்த வெதுவெதுன்னு இருக்க பக்குவத்துலேயே நம்ம உருண்டையாக பிடிச்சிடணும், லட்டு மாதிரி பிடிச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த லட்டை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை சும்மா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.